கிருஷ்ணகிரியில் புதிதாக துவங்கப்பட்ட தனியார் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 9 ரூபாய் மதிப்பிலான மாத்திரை 14 மடங்கு உயர்த்தி 126 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் அரசு மருத்துவர்கள் கலையரசன், சக்திவேல், கைலாஷ் மற்றும் மருத்துவர் அருண்குமார் ஆகியோர் இணைந்து ராயல் மருத்துவமனையை துவங்கினர். ஆரம்பத்தில் தங்கும் விடுதியாக இருந்த கட்டிடம் உரிய அனுமதி பெறாமல் மருத்துவமனையாக மாற்றப்பட்டதாகவும், அடித்தளத்தில் இருந்த பார்க்கிங் பகுதி ICUவாக மாற்றப்பட்டதால் ஆம்புலன்ஸ் நிற்பதற்கு கூட பார்க்கிங் வசதி இல்லை என்றும் புகார் எழுந்தது. இந்நிலையில் சாதாரண காய்ச்சல் மாத்திரை கூட கிட்டத்தட்ட 14 மடங்கு விலை உயர்த்தி விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.